தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட்ஸை பற்றி பார்ப்போம் வாரத்துக்கு ஒரு நாள். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தடவை நம்மளுக்கு எஃப்எஃப்சி வரப்போகுது. ஸோ அந்த எஃப்எஃப்சியில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ஈவெண்ட்ஸை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது மூலம் டாப் அப் ஈவெண்ட்டும் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். ஸோ உங்களை வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இன்றைக்கான ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துருக்கிறது முதல்ல டாப் அப் ஈவெண்ட். ஸோ டாப் அப் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேரக்டர் வரப்போது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் தான் ஃபால்கன் டாப் அப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் இதோட மண்டல். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்மளுக்கு, அதாவது டைமண்ட் டாப் பண்ணும்போது கிடைக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது அதோட ஃபுல் மண்டல், அது இல்லாமல் இதுதான் அந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நல்ல பவர்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் கலெக்ஷனுக்காக வச்சுக்கணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஆல்ரெடி இன்னும் முடியலை. ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் வேறு ஏதாவது வாங்கணும்னா சிப்பையும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் க்யூப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்யூம், பேசிக்காக ஒரு காஸ்ட்யூம் உடையது தான். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து 5 ஸ்பின்னுக்குள்ளே கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பின், இப்போ 9 ஸ்பின் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் இருக்கிற 9 கிராண்ட் ப்ரைஸஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ரைஸஸ் தான், கிராண்ட் ப்ரைஸஸ் தான் சொல்ல முடியாது. இந்த இதில் இருக்க 9 ப்ரைஸஸ் நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணும்போது அந்த இதை செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளாங்க் அவுட் ஆகிடும். அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈவெண்ட்டில் அதாவது அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம எடுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்லி 5 ஸ்பின்னுக்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா இது ஒர்த் இல்லை, அதனால் ட்ரை பண்ண வேணாம். ஒருவேளை உங்களுக்கு 200 டைமண்ட்குள்ளே கிடைக்கிதா, 200 டைமண்ட் செலவு பண்ணுங்கள், அதுக்கு மேலே கிடைக்கலையா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இது அவ்வளோ 200 டைமண்ட் கூட ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன் காஸ்ட்யூம் பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்கும்போது ரீஜன் பேடல். ஸோ ரீஜன் பேடல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்த லக்கி ராயல். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது, ஆஃபர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்டபிள்யூஎஸ் கேலண்டர் போட்டாச்சு. ஸோ இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெட் ரம்பிள் மிஷின்ஸ் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி எல்லோரும் அந்த நான் அந்த கார்டை கிளைம் பண்ணிட்டேன், கிளைம் பண்ணாமல் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதை நான் கிளைம் பண்ணிட்டேன். அந்த கார்டை வச்சு நம்ம கேமிங் பண்ணிக்கலாம், பேண்டா கேமிங். ஸோ அதாவது நம்மக்கிட்ட பெட்டை வச்சு கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, தென் அடுத்து எஃப்எஃப்சி மாஸ்டர் ஷோ டவுன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. அது என்ன, ஒரு பேர் அதாவது சரி பேரஷூட்டில் ஒரு ஸ்கேட் போர்டு மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கேட் போர்டு, அது இல்லாமல் ஒரு வெப்பன் ராயல் ஓட்டு, ஒரு கோல்டு ராயல் ஓட்டு. ஸோ இது மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா, ஸோ பேஜஸ் கலெக்ட் பண்ணணும், பேஜஸ் வால் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜஸ் வால் நம்ம கலெக்ட் பண்ணணும். நான் இன்னும் 3 கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது எப்படி முடிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈவெண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு இதையும் நீங்கள் கரெக்டான முறையில் பார்த்து அது எப்படி முடிக்கணும் அப்படின்றத ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிக்கிறது ரொம்ப சுலபம் தான், அதனால் எல்லோரும் முடிச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்ம அவே கேண்டரக்டர் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா அவேக்காக போகிறதும் கொஞ்ச நாள் தான். ஓகேவா? இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ஸ்கேட் போர்டுக்காக வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சின்ன வீடியோ கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறதுல ஒரு க்விஸ் கேட்பாங்க. அந்த க்விஸில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு டோக்கன், ஸோ இந்த பேஜஸில் ஒரு பேஜஸ் கிடைக்கும். அதே மாதிரி டிசைன் மீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம காமெடிக்காக பண்ணுறது தான், மற்றபடி இதில் எந்த சீரியஸ்னஸும் கிடையாது. ஓகேவா? அடுத்து இ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே நம்மளுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. அதே மாதிரி நியூஸஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? இதான் இப்போதைக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக இன்னும் 3 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்து 2 நாளில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவே கேரக்டர் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதாவது ஆண்ட்ரூவோட அவே கேரக்டர் நம்மளுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஓகேவா? இந்த ஆஃப்டர் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ஜஸ்ட் ஈவெண்ட்ஸை பற்றி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரீஜினல் பேட்டில். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, எஃப்எஃப்சி கேலண்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதுனா 17-23 வரைக்கும் அந்த பெட் ரம்பிள் மிஷின் அப்படின்றது இருக்க போகுது. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷோ டவுன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அது பார்த்திங்கன்னா 15. ஸோ அதே 15-லேருந்து 26 வரைக்கும் அந்த ஸ்கேட் போர்டு கிளைமிங் மிஷின். அது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது 21-ந்தேதியிலேருந்து 29-ம் தேதி வரைக்கும் மான்சன் டெக் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே 21-லேருந்தே நம்மளுக்கு 6-ம் தேதி வரைக்கும் இந்த ஆண்ட்ரூ கேரக்டருக்கான மிஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க, அவேக் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதே நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21-ம் தேதி டெய்லி லாகின் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் நினைக்கிறாரு. கிரானைட்டாக குளோவலாக தெரியல, மேக்ஸிமம் குளோவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் இது கிரானைட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய கணிப்பு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 23-ம் தேதி இன்னொரு மிஷின் இருக்குது, பிக் அண்ட் மீன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி எக்ஸாக்டாக என்னென்னு தெரில, பட் ஏதோ ஒரு டோக்கன் மாதிரி இருக்குது. அந்த டோக்கனை வச்சு கிளைம் பண்ணி இதை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
ஸோ எக்ஸாக்டாக என்னன்றது தெரில, பட் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் 29 May நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் போடுவோம்ல அந்த இது வரப்போகுது. அதே மாதிரி அவேக் அந்த ஆண்ட்ரோட அவேக் கேரக்டருக்கான ஸ்கில் டோக்கனும் நம்மளுக்கு கிடைக்க போகுது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இது எமோட்டா என்னன்றது தெரில, எனக்கு எக்ஸாக்டாக என்னன்றது தெரில. பே பீக் ப்ளே டே அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று எமோட்டாக இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருக்கணும். அது இந்த எமௌண்ட் ஃப்ரீயாக அப்படின்றது தெரில, பட் இது ஃப்ரீ ஈவெண்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கம்பேர் டு மற்றதெல்லாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பேக் ஈவெண்ட் வரப்போகுது. அது பார்த்திங்கன்னா 28 May கால் பேக் ஈவெண்ட் வரப்போகுது. அதில் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஒரு கோல் டிரைவர் விஷயம் வெப்பன் டிரைவர் விஷயம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நல்லா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெர்முடா மோடு பார்த்திங்கன்னா 2.01 அப்படின்றதும் வரப்போகுது, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கேலண்டர் FFWSC கேலண்டர். ஸோ ரொம்ப வாய்க்குள்ளது இந்த இந்த கேலண்டரில் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேட் போர்டுக்குன்னு ஒரு ஈவெண்ட்டை வச்சு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்து அப்படின்னு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் டெக் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா இது ஒருத்து, அவை கேரக்டர் ஒருத்து, ஸோ அது இல்லாமல் இந்த காஸ்டியூம் ஒருத்து, இது மூணு மட்டும் தான் ஒருத்து. இது எமோட்டாக என்னன்றது தெரில, ஒருவேளை எமோட்டாக இருந்தால் அதுவும் ஒருத்துன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மற்றபடி இதில் எதுவுமே நம்மளுக்கு ஒருத்து கிடையாது. இந்த தடவை எஃப்சி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகிறதே கிடைக்கிங்கன்னா கிட்டத்தட்ட வேஸ்ட்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாட் எவர் ஃப்ரீ ஃபயர் எல்லாருக்குமே தெரியும், எப்பயும் போல தான் இதையும் சொதப்பிருப்பாங்கன்னு. ஓகே, ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம இதுவோடய முடிச்சுக்கலாம், அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாம் இந்த வாரத்துக்கு கூட வரப்போகிற ஈவெண்ட்ஸு, அது இல்லாமல் கேலண்டரையும் நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அது பெல்லை கேண்டிட்டாகவும் கிளிக் பண்ணி ஆல் அக்செப்ட் பண்ணுங்க. ஆல் அக்செப்ட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கரெண்ட் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்ற தெரியும். ஓகே, பாய். I played it in